வணக்கம், நான் அசோக் ராஜ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஐசியு அண்ட் ஐசிஎஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்டா என்னுடைய இன்டர்வியூ கொஸ்டின்ல நான் சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன ஒரு ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லி எதனால வந்து அவர் பண்ணும்போது அந்த எம்சிசிபி வந்து டோட்டலா வந்து எரிஞ்சிருச்சு, இன்னொருத்தர் பண்ணும்போது அந்த எம்சிசிபி ஏன் எரியாம எவ்வளோ டெஸ்ட் பண்ணாலும் அது ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு ரீசன் தான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஐசியு அண்ட் ஐசிஎஸ் பொதுவாக எந்த ஒரு பிரேக்கர் நீங்கள் வந்து வச்சிருந்தாலும் ஐசியு அண்ட் ஐசிஎஸ் பற்றி நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐசியு அண்ட் ஐசிஎஸ் ஐசியு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டட் அல்டிமேட், யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அல்டிமேட், ஓகே, ரேட்டட் அல்டிமேட் ஷார்ட் சர்க்கியூட் பிரேக்கிங் கரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ பிரேக்கர். அண்ட் ஐசிஎஸ் எஸ் அப்படின்னா ரேட்டட் சர்வீஸ் ஷார்ட் சர்க்கியூட் பிரேக்கிங் கரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ பிரேக்கர். ஸோ எந்த ஒரு எம்சிசிபி ஆர் எம்சிபி ஆர் ஏசிபி இதில் எடுத்தாலும் ஐசியு ஐசிஎஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டோட உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீக்வன்ஸோட சொல்கிறேன், அண்ட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு சோர்ஸ் இருக்கு, ஓகே, இது சுவிட்ச் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லோடு இருக்கு, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இதுதான் ஒரு சர்க்கியூட் பிரேக்கர், இட் மேபி எம்சிபி ஆர் எம்சிசிபி ஆர் ஏசிபி எதுவானாலும் இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை க்ளோஸ் பண்றேன். ஸோ பட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுது, ஓகே, இந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வருது. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகிடும், ஓப்பன் ஆகிடும், ஷார்ட் சர்க்கியூட் வந்தோடனே பிரேக்கர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஆஃப்டர் சம் டைம், ஓகே, 2-3 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன், திருப்பி நான் வந்து மேனுவலி க்ளோஸ் பண்றேன், இந்த சர்க்கியூட் பிரேக்கரை க்ளோஸ் பண்றேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபால்ட் சர்க்கியூட், இந்த ஃபால்ட் கரண்ட் நான் கிளியர் பண்ணாம எத்தனை டைம் பண்ணாலும் என்ன ஆகும்னா உங்களுக்கு ட்ரிப் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ திருப்பி அந்த ஃபால்ட்டை வந்து கிளியர் பண்ணாம திருப்பி நான் வந்து இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணோடனே திருப்பி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்தரா ஒரே ஒரு ட்ரையல் சம் டைம் விட்டுட்டு நீங்க ஃபர்தரா வந்து க்ளோஸ் பண்றீங்க, ஓப்பன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் நீங்க பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா மேபி இந்த பிரேக்கருடைய ஐசியு வந்து 100 kA வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஐசியு ஐசியுன்னா என்ன சொன்ன அல்டிமேட் ஷார்ட் சர்க்கியூட் பிரேக்கிங் கரண்ட் கெப்பாசிட்டி பிரேக்கர் சரிங்களா. அப்ப இது வந்து 100 kA வந்து ஷார்ட் சர்க்கியூட் இங்க வந்துருச்சு, கிலோமீட்டர் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் வந்து 100 kA இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்க வந்து சம் டைம் பீரியட் வச்சு திருப்பி வந்து க்ளோஸ் பண்றீங்க, திருப்பி வந்து ஓப்பன் பண்றீங்க, ஐ மீன் திருப்பி ஓப்பன் ஆயிடுது, இந்த ஃபால்ட் வந்து கிளியர் பண்ணாமலே. ஸோ ஃபர்தரா நீங்க ஐசியு வந்து 100 kA வந்துருச்சு அப்படின்னா, சப்போஸ் இருந்து அந்த லைன்ல இருந்ததுன்னா திருப்பி இந்த ஒரு ட்ரையல் நீங்க சம் டைம் கொடுத்து நீங்க அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து மேபி எம்சிபி ஆர் எம்சிபி இருந்தா கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும், ஏசிபியா இருந்தா அதுல என்ன பார்ட்ஸ் மூவிங் பார்ட்ஸ் என்ன வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகுதோ அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஐசியு 100 kA அது ரேட்டட் கெப்பாசிட்டிக்கு உங்களுக்கு ஃபால்ட் டைம் வந்திருந்தது அப்படின்னா ஒரே ஒரு ட்ரையல் தான், ஒன்லி ஒன் ட்ரையல் யூ கேன் டேக். ஸோ ஆஃப்டர் தட் நீங்க என்ன பண்ணணும்னா சர்வீஸ் இந்த சர்க்கியூட் பிரேக்கர் should be tested by the OEM, okay, for reuse, okayங்களா. சோ இந்த ஒரு ட்ரையல் தான் எடுக்க முடியும், இதுக்கு பேர் தான் ICU, clear-ஆ? ICU current mention பண்ணிருக்காங்கன்னா ஒரு டைம் ட்ரிப் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆன் பண்ணலாம், ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி வந்து உங்களுக்கு ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா எகைன் நீங்க ஆன் பண்ணக்கூடாது, யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் யூ ஹாவ் டு கால் யுவர் OEM ஃபார் ஃபர்தர் யூஸ். ஓகே, எகைன் நீங்க பண்ணீங்கன்னா தென் யுவர் பிரேக்கர் வில் கெட் டேமேஜ். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பர்சன் நான் சொன்ன அந்த ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து என்ன பண்றாரு, ஒரு டைம் ட்ரையல் பண்ணிடுறாரு, பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா எகைன் வந்து ஓப்பன் ஆயிடுது, ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எகைன் இந்த ட்ரையல் அவர் எடுத்தது ஆஃப்டர் சம் பீரியட் இது அவர் வந்து மேனுவலி போய் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எம்சிசிபி வந்து டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் அந்த நான் அதனுடைய இன்டர்வியூ கொஸ்டின்ல நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ இது வந்து ஐசியு. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஸ் இந்த பிரேக்கருடைய ICS வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் ICU போட்டிருக்காங்க, 50% இதுல 50% வந்து 50 kA. ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது இந்த டெஸ்ட் சீக்வன்ஸ் எப்படி நான் சொல்றேன், இதோட டெஸ்ட் சீக்வன்ஸ் ICS ஓட டெஸ்ட் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரேக்கர் வந்து ஃபால்ட் இருக்கு, சோ ஓபன் ஆயிடுது, ஆஃப்டர் சம் டைம் பீரியட் வந்து நான் என்ன பண்றேன் திருப்பி வந்து எகைன் இது வந்து மேனுவலி க்ளோஸ் பண்றேன், இந்த பிரேக்கர் வந்து க்ளோஸ் பண்றேன். சோ எகைன் வந்து இந்த ஃபால்ட் இதே தான் இருக்கு, திருப்பி வந்து நான் என்ன பண்றேன் இது வந்து பிரேக்கர் வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ ஆஃப்டர் சம் டைம் பீரியட் அதாவது 2-3 மினிட்ஸ்ல எகைன் திருப்பி நான் அதை வந்து க்ளோஸ் பண்றேன். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது எகைன் இந்த ஃபால்ட் கரண்ட் அங்கே இருக்கிறதால எகைன் இட் இஸ் ஓப்பனிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை டைம்னாலும் யூ கேன் டூ இட், ஓகே, பண்ணலாம். பட் ஆனா யுவர் பிரேக்கர் ரிமைன்ஸ் யூசபிள், அதாவது சம் டைம் பீரியடுக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்கலாம்,
ஏன் அப்படின்னா இந்த ஐசிஎஸ் அப்படின்றது ஒரு சர்வீசபிள் கரண்ட். இந்த ஃபால்ட் கரண்ட் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 50K வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு டைம் பண்ணாலும் உங்களுடைய எம்சிபியோ எம்சிசிபியோ யூசிபியோ அதிகமா டேமேஜ் ஆகாது. இட் இஸ் ரிமைன் சர்வீசபிள். கொஞ்சம் டைம் சம் பீரியட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் டைம் பீரியட் வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுதான் வந்து ஐசிஎஸ். சோ அந்த நான் சொன்ன ஸ்டோரியில செகண்ட் கேஸ்ல நானே அங்க பண்ணிருப்பேன். என்ன சொல்லும் போது என்ன சொல்லிருக்கேன், நீ எவ்வளவு டைம் நான் பண்ணேன், ஒரு 5-6 டைம்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபால்ட் நான் கிளியர் பண்ணிட்டு நான் திருப்பி நான் ஆன் பண்ணேன். சோ அந்த 5 டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரேக்கர் எதுவுமே இஷ்யூ ஆகல. காரணம் என்ன அப்படின்னா புது பிரேக்கர் அப்படின்றதுக்காக இல்ல, அங்க வந்த ஃபால்ட் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50K மேபி இருந்திருக்கு. சோ அதனாலதான் ட்ரிப் ஆகாம இருந்துச்சு. சரிங்களா? சோ கிளியரா? சோ இப்ப அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த சொன்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஐசிஎஸ் உங்க சர்க்கியூட்ல ஐசிஎஸ் கரண்ட் அதாவது பிரேக்கருடைய ரேட்டட் ஐ மீன் அதோட மேக்ஸிமம் கரண்ட் என்ன மென்ஷன் பண்ணிருக்கோ அந்த ஃபால்ட் வந்துச்சு, ஃபால்ட் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரே ஒரு டைம் தான் ட்ரை பண்ண முடியும், ரெண்டாவது டைம் நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரேக்கர் வந்து டேமேஜ் ஆகும். அதே இது வந்து சர்வீசபிள் கரண்ட் ஐசிஎஸ் வந்தது அப்படின்னா நீங்க ட்ரையல் எவ்வளவுனாலும் எடுக்கலாம், ஆனா உங்களுடைய பிரேக்கர் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரியோடைய மெயின் விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஸோ இன்டர்வியூல நிறைய பேர்ல கேட்பாங்க ஐசியு ஐசிஎஸ் ஓட டிஃபரன்ஸ் என்ன. ஈவன் உங்க ஃபீல்டுலயே நீங்க நிறைய டைம் பிரேக்கர் ட்ரிப் ஆயிருக்கும், ஆனான்னு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா ஒரு டைம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் நிறைய டைம் ரீசெட் பண்ணிருக்கேன் எதுவுமே ஆகலையே இப்போ ஒரு டைம் பண்ணோனே ஆயிடுச்சுன்னு. அது எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னா அந்த இடத்துல ஃபால்ட் கரண்டோட ரேஞ்ச் வந்து அந்த பிரேக்கர் கெப்பாசிட்டியோட மேக்ஸிமம் ரேட்டிங்களோட இருக்கும், அது ஐசிஎஸ் ஐசியு வந்து வேல்யூ வந்து அதை மீட் அவுட் பண்ணிருக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டைம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது டைம் பண்ணும்போது உங்களுக்கு பிரேக்கர் டேமேஜ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ இது இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை பை.